அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். மற்ற உயிர்களை விட ஏன் வந்து மனிதனை வந்து பெரிய லெவலில் நம்ம பேசுகிறோம், மனிதனுக்கு ஏன் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மற்ற உயிர்களை விட இந்த மனிதனுக்கு மட்டும்தான் பகுத்து பார்த்து அறிதல் என்பது உண்டு. இப்போ எந்த விஷயத்தை பண்ணணும், எந்த ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது, இதை செய்யலாமா இந்த விஷயத்தை செய்ய வேண்டாமா அப்படின்னக்கூடிய அந்த பகுத்து பார்த்து அறிதல் என்பது உண்டு. அப்போ அந்த பகுத்து பார்த்து அறியக்கூடிய தன்மை இருப்பதால் நான் யார் அப்படின்ற கேள்விக்கும் சரி, என்னை படைத்தவன் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கும் சரி, இங்கே எதற்காக வந்திருக்கோம், இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு இந்த யோசிக்கக்கூடிய தன்மை இந்த மனிதனுக்கு உண்டு. இப்போ இதுவே மற்ற மிருகங்களுக்கு அது உண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த மிருகங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில மிருகங்களுக்கு அது உண்டு, எல்லாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்போ அந்த மிருகங்களுக்கு அந்த நான் யார் அப்படின்றக்கூடிய தன்மையும் சரி, இந்த மாதிரி பல கேள்விகளும் சரி, அதனால உணர முடியுமா அப்படின்னா நிச்சயமாக குறைவு அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். சுத்தமா இல்லை அப்படின்னுலாம் சொல்லி சொல்ல முடியாது. அதுலயும் சில மிருகங்களுக்கு அந்த தன்மை என்பது உண்டு. ஆனா மோஸ்ட்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மனிதனுக்கு மட்டும்தான் அந்த பகுத்து பார்த்து அறியக்கூடிய தன்மை இருப்பதால, அந்த விஷயத்தை யோசிக்கக்கூடிய அந்த தன்மை இருப்பதால, இந்த பல கேள்விகளை யோசிச்சு அவன் அந்த ஒரு வழியில நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது உண்டு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதாவது அரிது அரிது ரெண்டு அரிது இருக்கு. ஏன் அரிதாமா, இந்த மானிட உடல் எடுப்பது ரொம்ப அரிதாமா. ஒரு நல்ல ஒரு வினைகளை செஞ்சிருந்தீங்க, ஒரு நற்காரியங்களை செஞ்சிருந்தீங்கன்னா தான் இந்த மனித உடல் என்பதே கொடுக்கப்படும். ஏன்னா இந்த மனித உடல்ல இருந்து மட்டும்தான் உங்களால ஈஸியாக எக்ஸிட் ஆக முடியும். பிறவா பெருநிலையை அடைவதற்கு இந்த மனித உடல் என்பது தேவைன்னு சொல்லி சொல்றோம். அப்போ அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதை விட எது அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்போ இந்த ஒரு குறைகள் இருந்துச்சுன்னா ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை கேட்க முடியாது, சில விஷயங்களை பார்க்க முடியாது, இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சிந்திக்க முடியாது. அப்போ இந்த ஒரு குறைகள் இல்லாம ஒரு மனுஷனோட உடம்பு இங்க வருது அப்படின்னாலே அது மிகப்பெரிய ஒரு அரிதான ஒரு விஷயமா. இதனாலதான் சிவாக்கியர் என்ன சொல்றாருன்னா, இந்த உடம்பு இருக்கும் போதே இந்த உடம்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓடமுள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே ஆடுமில்லை கோளுமில்லை யாரும் இல்லையானதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த ஓடம் என்பது இந்த உடல், இந்த உடம்புல இந்த சக்தி இருக்கும் போதே, அதாவது இப்ப நம்ம இளைஞர்களா இருக்கிறோம், ஓடி ஆடி விளையாடுறோம், எல்லாம் பண்றோம், பட் இதுக்கு ஒரு குறைவு ஏற்படும்ல, ஒரு ஏஜ் ஆகும்போது குறைவு ஏற்படும். அப்ப அந்த குறைவு ஏற்படும் போது என்ன ஆகும், இந்த உடல்ல இருந்து இந்த உயிர் என்பது வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த உடம்புல இருந்து அந்த உயிர் வெளியே போயிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் ஓடமுள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம். எதை உறுதி பண்ணி கொள்றது, உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை உறுதி பண்ணி கொள்றதுன்னு சொல்லி சொல்றாரு. ஓடம் உடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே ஆடும் இல்லை கோலும் இல்லை யாரும் இல்லையானதே. இந்த உடல்ல இருந்து இந்த உயிர் பிரிஞ்சிடுச்சு அப்படின்னா அங்க யாரும் சப்போர்ட்டுக்கு இருக்க மாட்டாங்க. நீ பார்த்த இந்த மனைவி மக்கள், உன்னோட குழந்தைங்களா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், நீ சேர்த்து வச்ச பணம் காசா இருக்கட்டும், எதுவும் உன் கூட இருக்காது. நீ சேர்த்து வைத்த பாவ புண்ணியங்கள் மட்டும்தான் உன் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதனாலதான் கருணையின் வழியில நடங்க, இறைவனோட பாதையில நடங்க, தர்மத்தின் வழியில நடங்க அப்படின்னு சொல்லி எல்லோருமே சொல்றதுக்கான காரணம், இந்த உடம்புல உயிர் என்பது இருக்கக்கூடிய ஒரு காலங்கள் என்பது ரொம்ப 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 குறைவு. திரும்பவும் இந்த உடல்ல இருந்து இந்த உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்பவும் நம்ம செய்த கருமவினருக்கு ஏற்றவாறு திரும்பவும் ஒரு உடல் என்பது எடுக்குது, திரும்பவும் இங்க வந்து அனுபவிக்குது, திரும்பவும் உடலை விட்டு அந்த உயிர் பிரியுது, திரும்பவும் ஒரு உடலை எடுக்குது. இப்படி வந்து 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 போய்கிட்டே இருக்கு, ஒரு சுழற்சியில இருந்துகிட்டே இருக்கு. இந்த சுழற்சியில இருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு தான் இவ்வளவு சித்தர்கள் இவ்வளவு மகான்கள் அவ்வளவு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதனாலதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்போ ஒருத்தர் இறைவனடி சேரலையோ மீண்டும் மீண்டும் இங்க பிறந்துகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அப்போ இதை விட்டு, இந்த உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு முன்னால் நம்ம இந்த ஆன்மாவை உறுதி பண்ணிக்கணும். எப்படி இந்த ஆன்மாவை உறுதி பண்றது, இறைவனோட வழியில நடக்கணும். இறைவனோட வழி என்பது என்ன, கருணை அன்பு. இந்த கருணை அன்பாக நீங்க ஒருவரிடத்திலும் இருக்கும்போது, ஒருவரிடமும் அந்த ஒரு விஷயத்தை காட்டும் போது உங்களோட ஆன்மா வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகும், அந்த பக்குவ நிலை ஏறிக்கிட்டே போகும். அப்ப அந்த ஆன்மா அந்த பக்குவ நிலை ஏறிக்கிட்டே போகும்போது நிச்சயமாக பிறவா பெருநிலையை நிச்சயமாக இந்த ஆன்மா என்பது அடையும். அப்ப அதனாலதான் வந்து கருணையின் வழியில நடங்க அப்படின்னு சொல்லி பல அறநூல்களா இருக்கட்டும், பல மதத்தோட நூல்களா இருக்கட்டும், எல்லாமே சொல்றதுக்கான விஷயம் என்னன்னா, தர்மத்தின் வழியில நட,
யாரையும் துன்புறுத்தாத, அன்பு காட்டு, கருணையாயிரு, இந்த ஒரு விஷயத்த தான் வந்து எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் மிகப்பெரிய ஒரு சித்தரை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் யார் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு அறநூல்களை நீங்கள் எடுத்துட்டாலும் சரி, சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எப்படி தர்மத்தின் வழியில் நடக்கிறது அப்படின்றது தான் சொல்லியிருக்கோம். இதனால தான் வந்து மற்றவர்களுக்கு போய் கருணையாரு, மற்றவர்களுக்கு வந்து உணவலி அன்னதானம் போடுன்னு சொல்றதுக்கான காரணமே இந்த ஆன்மா கரை சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது அந்த இடத்துல உண்டு. இதைதான் வந்து படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில், நடமாட கோயில் நம்பருக்கு ஆங்காக, நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே அப்படின்னு சொல்லி திருமூலரோட பாடல். இது என்னன்னா, நம்ம இப்ப கோயில்களில் போய் கொடுக்குறோம், இறைவனுக்கு போய் சேருதுன்னு சொல்லி ஒரு பொருளை கொடுக்குறோம், அது போய் இறைவனிடம் சேர்றது இல்லையா, நீ பார்க்கக்கூடிய இந்த உயிருக்கு நீ என்னென்ன விஷயங்கள் செய்கிறியோ அது போய் டைரெக்டாக இறைவனை சேருதான். இறைவனுக்கே போய் சேருதுன்னு சொல்லி கோயிலில் கொடுக்குறது எதுவும் போல, நீ உன் கண்ணு முன்னாடி படக்கூடிய உயிர்களுக்கு நீ ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறிய, அது போய் இறைவனையே சேருதுன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நம்ம காட்டக்கூடிய இந்த கருணை அன்புல தான் இறைவன் என்பது உண்டு. நீங்களும் இறைவனும் வேறு வேறு இல்லை. எப்போ அந்த அன்பே சிவமாய் இருக்கும்போது நீங்களும் இறைவனும் வேறு வேறு இல்லை. நீங்க அன்பா இருந்தீங்கன்னா இறைவனும் நீங்களும் ஒண்ணுதான். அப்ப அந்த ஆன்மா இறைவனோட இரண்டரை கலப்பதற்கு ஒரு வாய்ப்பு எப்ப ஏற்படும்னா கருணையாக நீங்க இருக்கும்போது ஏற்படும். அப்போ இந்த ஆன்மாவை கரை சேர்ப்பதற்கான ஒரு வழி என்னன்னா தவம் பண்ணுங்க, கருணையா இருங்க, அன்பா இருங்க. நீங்க தவம் பண்ண அந்த ஆன்மா விழிப்புத்தன்மையை அடையும். அந்த ஆன்மா நான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு காமிக்கும். நீங்க கருணையின் வழியில நடக்கும்போது உங்களுக்கு புண்ணிய கர்மாக்கள் சேரும். அப்ப அந்த புண்ணிய கர்மாக்கள் சேரும் போது இறைவனோட அருள் கிடைக்கும். அந்த இறைவனோட அருள் கிடைச்சதுன்னா என்ன, மீண்டும் நான் யார் அப்படின்ற கூடிய அந்த தன்மையை உங்களுக்கு உணர வைக்கும். அப்போ இந்த பிறவி என்னும் பெருங்கடல்ல இருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு என்பது உண்டு. இந்த உடல்ல இருக்கும்போது நீங்க இந்த கண்ணு பார்க்கக்கூடிய விஷயம் சரி, இந்த காதால் கேட்கக்கூடிய விஷயம் சரி, இந்த தொட்டு உணரக்கூடிய விஷயம் சரி, இந்த ஐம்புலன்கள் உங்களை ஏமாத்தி வழி நடத்திட்டு இருக்குல்ல, அதன் பின்னாடி நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டு அடுத்தடுத்த பிறவி என்பது உங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும். இதை பத்தி தான் ஆல்ரெடி ஐம்புலன்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பேசியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் கார்ட்லயும் தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இதுல இருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான வழி என்னன்னா இறைவனாகவே நீங்கள் மாறணும். இறைவனாகவே நீங்கள் மாறணும்னா கருணை அன்பின் வழியில் நடங்க. நிச்சயமாக உங்களோட ஆன்மா மென்மேலும் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகும். பிறவா பெருநிலையை உங்களால் அடைய முடியும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா 21 கிளாஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், ஆன்லைன் கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். காலையில் 4 to 5 அந்த மாதிரி இருக்கும், 21 நடக்கும். சில ஹேபிட்டாகவே ஒரு விஷயத்தை நம்ம மாற்ற போகிறோம். இந்த மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுத்து நீங்கள் இப்படி பண்ணுங்கள், நீங்கள் அப்படி பண்ணுங்கள், இன்றைக்கி வந்து உங்களுக்கு இதுதான் டாஸ்க் அப்படின்னு நான் சொல்லி அந்த டாஸ்க்கை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது 21 வந்து அதை பண்ணும்போது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். ஹேபிட்டாக மாறிடுச்சுன்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல 2x 3x சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.